28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு தளவாட கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இவற்றில் 27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் இந்திய நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்கள் இந்தியாவிலேயே முழுவதும் வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுபவை என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விமானப்படைக்கான ஏர்போன் எச்சரிக்கை கருவிகள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள், இராணுவத்திற்கான மாடுலர் பிரிட்ஜ் வகைகள் போன்றவை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலால் உருவாக்கப்படுபவை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.